ஹலோ கைஸ், வெல்கம் டு ஏகே ட்ரிங்க் ரிவ்யூ. திஸ் இஸ் யுவர் ஹோஸ்ட் ஏகே. கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லோரும் சூப்பராக லைஃப் என்ஜாய் பண்ணிட்டுருப்பீங்க நினைக்கிறேன். கைஸ், நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் எந்த ஒரு ட்ரிங்க் ரிவ்யூ பண்ண போகிறதில்ல. நம்ம இன்றைக்கி ரிவ்யூ பண்ணுற ஒரு ஐட்டம் என்னென்னா ஒரு ஸ்பெஷல் ஐட்டம். ஸோ ரொம்ப நாள் கழித்து, அதாவது ரொம்ப நாள் வெயிட் பண்ணி பண்ணுற ஒரு ரிவ்யூன்னு சொல்லலாம் ஆக்சுவலாக. ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 4 மந்த்ஸ்க்கு முன்னாடி அந்த ஒரு ஐட்டத்தை வாங்கிட்டேன், பட் இதுவரைக்கும் ரிவ்யூ பண்ண முடியல. ஸோ இன்னைக்கு கண்டிப்பாக இந்த ரிவ்யூ பண்ணியும் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக அந்த ரிவ்யூ. அது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சிகார். ஸோ எல்லாருக்குமே தெரியும் ஆக்சுவலாக சிகார் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது. இந்த சிகார் தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக ரிவ்யூ பண்ண போகிறோம். ஸோ சிகார் மேக்ஸிமம் நிறைய பேர் வந்து நீங்கள் ட்ரை பண்ணியிருக்கலாம். ஸோ பட்டு நான் இது வரைக்கும் ட்ரை பண்ணதில்லை, பிகாஸ் ஐ எம் நாட் அ ஸ்மோக்கர். நம்மளாம் ஒன்லி சரக்கு தான், வேறு எதுவுமே பண்ணுறது கிடையாது. ஸோ அதனால் இந்த ஒரு இது எனக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸும் கூட. இது நம்ம இன்றைக்கி ரிவ்யூ பண்ணுறோம் அண்ட் அதை நான் ட்ரை பண்ணுறேன் ஃபஸ்ட்டாக. அண்ட் அதனுடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ நார்மலாக இந்த மாதிரி சிகார் அப்படின்னு சொன்னால் ஒரு கெத்து ஃபீலிங் ஆக்சுவலாக. மீன் தி பிரிட்டிஷ் அண்ட் அமெரிக்கன்ஸ் எல்லாம் இந்த ஒரு சிகாருக்காக ஏகப்பட்ட காசு செலவு பண்ணுறாங்க. ஏன்னா இது கையில் இருந்தாலே அவ்வளோ கெத்து அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கும். ஸோ நீங்களே நிறைய பார்த்துருக்கலாம், நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் வர பார்க்கலாம், நிறைய பேர் தாடிலாம் வளர்த்துட்டு இந்த மாதிரி பஃப் எல்லாம் பண்ணிவிட்டு ஸ்மோக்கெல்லாம் பண்ணுறதுலாம் வந்து உண்மையிலே வேறு லெவலில், வேறு லெவல். ரொம்ப நாள் எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்திருக்கு இந்த மாதிரி ஒரு சிகார் ஒன்று ஸ்மோக் பண்ணி ஒரு ஃபோட்டோஷூட்லாம் எடுக்கணும் அப்படின்னு. ஸோ நம்மளால் முடிஞ்சது ஒன்லி சரக்கு தானே, நமக்குலாம் செட் ஆகாது அப்படிங்கிறதுக்காக இது வரைக்கும் ட்ரை பண்ணல. ஸோ நம்ம இதை ட்ரை பண்ணுறோம். ஓகே கைஸ், நம்ம இன்றைக்கி இதை டீட்டெயிலாக ரிவ்யூ பண்ணோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ், ஃபர்தராக அந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதிதாக இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுவீங்க, அப்போ தான் அந்த சேனல் அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோஸும் உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். சிகார், ஸோ டொபாக்கோ. ஸோ உண்மையிலேயே இது வந்து ரொம்ப சூப்பரான ஒரு இது. ஐ எம் ஓவர் எக்ஸைட்டட், அதே சமயத்தில் பயமாக இருக்குது. ஸோ லெட்ஸ் சீ, ஓ இதை ஸ்மெல் பண்ணி பார்ப்போம். வாவ், ஸோ ஒரு வித்தியாசமான ஃபீலிங்காக இருக்குது. கைஸ், இந்த சிகாரோட ஹிஸ்ட்ரி என்ன அப்படின்னா கரெக்டான ஹிஸ்ட்ரி இல்லை. அதாவது எங்கே இதை ஃபஸ்ட்டாக யார் கண்டுபிடிச்சா அப்படிங்கிறது வந்து டீட்டெயில்டாக எந்த ஒரு ஹிஸ்ட்ரியுமே இல்லை. ஸோ பொதுவாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் மாயன் காலத்தில், அதாவது மாயன் நாகரிகம் அப்படின்னு சொல்லி அமெரிக்காவில் ஒரு நாகரிகம் இருந்துச்சு ஆக்சுவலாக. அது வந்து பிசி, அதாவது பிஃபோர் கிறிஸ்து 2600 வருஷத்துக்கு முன்னாடி. ஸோ அந்த காலத்துலேயே இந்த டொபாக்கோ வந்து யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. பட் டொபாக்கோவை வந்து கரெக்டாக அந்த ஸ்மோக் பண்ணுற மாதிரி, அதாவது சிகாரை பண்ணி தான் அவங்க ட்ரை பண்ணாங்களோ அப்படிங்கிறது வந்து நிச்சயமாக கிடையாது. அப்புறம் வந்து சில 1000 வருஷங்கள் கழிஞ்சதுக்கப்புறம் இதை வந்து டெவலப் பண்ணது, அதாவது முதன் முதல் லான்ச் சிகார் அப்படின்னு சொல்லி லான்ச் பண்ணுறதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு புள்ளி யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம கிறிஸ்டோபர் கொலம்பஸ் தான். இந்த கிறிஸ்டோபர் கொலம்பஸ் யாருன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும், நம்ம ஸ்கூல் படிக்கும்போது கண்டிப்பாக படிச்சிருப்போம். அமெரிக்காவை கண்டுபிடிச்சது நம்மளால தான். ஸோ அவர் தான் இந்த ஒரு சிகாரையும் வந்து ஃபஸ்ட்டாக லான்ச் பண்ணிருக்காரு இந்த வடிவத்தில். ஸோ அதுக்கு அவர் தான், அவருடைய படைப்பை தான் வந்து காரணம்னு சொல்லலாம். ஸோ அவர் எப்படி இதை லான்ச் பண்ணார் அப்படின்னு சொன்னால், அவர் உலகம் ஃபுல்லாக பயணப்படும் போது கரீபியன் தீவில் வந்து ட்ராவல் பண்ணிட்டு இருக்கிற டைமில் அங்குள்ள மக்கள் இந்த மாதிரி புகையில், அதாவது இந்த மாதிரி சிகார் இல்லாமல் புகையில் வந்து நெருப்பு மூட்டி அதுலேருந்து அதை ஸ்மோக் பண்ணிவிட்டு அதனுடைய அந்த போதையில் வந்து என்ஜாய் பண்ணியிருக்கிறாங்க. என்னடா இப்படி சூப்பராக என்ஜாய் பண்ணுறாங்களே, அதில் என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறதுக்காக அவரும் கூட்டத்தில் போய் உட்காந்து ஸ்மோக் பண்ணியிருக்கிறாரு ஆக்சுவலாக. ஸோ அப்போ தான் அவருக்கு புரிஞ்சிருக்குது இது ஏதோ ஒரு செமையான ஒரு ஐட்டம், இதை நம்ம இதுக்காக நம்ம நாட்டில் வேறு லெவலில் வந்து பிஸ்னஸ் ரீதியாக இதை வந்து நம்ம டெவலப் பண்ணி சேல் பண்ணக்கூடாது அப்படின்னு கண்டுபிடிச்சது தான் இந்த சிகார். முதன் முதல்ல இந்த டொபாக்கோவை சிகரெட் வடிவில், அதாவது இந்த சிகார் வடிவில் நமக்கு வந்து லான்ச் பண்ணது நம்ம கிறிஸ்டோபர் கொலம்பஸ் தான். இந்த எல்லா சிகார்லேயுமே ரொம்ப ஃபேமஸான சிகார்னு சொன்னால் வந்து கியூபா சிகார். ஆக்சுவலாக இந்தியாவிலேயே வந்து நிறைய சிகார் இருக்குது ஆக்சுவலாக, நாட் ஓன்லி இந்தியா, ஆல் ஓவர் த வேர்ல்டு நிறைய சிகார் இருக்குது. பட் ஸ்பெஷலாக அவங்க சொல்கிறது என்ன அப்படின்னு சொன்னால் கியூபாவில் தயாரிக்கிற சிகார் வந்து ரொம்ப குவாலிட்டியான சிகார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நான் இப்போ என் கையில் வச்சிருக்கிறது அந்த சிகார் தான் ஆக்சுவலாக. இந்த சிகாரோட ரேட் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், நார்மலாக இந்த சிகாரோட ரேட் எக்ஸாக்ட்லி ரேட்டு எனக்கு சொல்ல முடியல ஆக்சுவலாக. பட்டு நார்மலாக இந்த ரேஞ்ச் என்ன அப்படின்னு சொன்னால் நம்ம ஊரில் கிடைக்கிறது வந்து 600 ரூபாயிலிருந்து 2 லட்சம் 3 லட்சம் வரும் ஒரு சிகாருக்கு வந்து அவ்வளோ ரேட்டு கொடுத்து வாங்குறாங்க. ஸோ அந்த அளவுக்கு இதில் வந்து சரக்கு இருக்குன்னு சொல்கிறாங்க. பட் கண்டிப்பாக என்னால் இந்த சரக்கு ஃபீல் பண்ணி, இந்த போதையை ஃபீல் பண்ணி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது, பிகாஸ் ஐ எம் நாட் அ ஸ்மோக்கர். எனிவே நம்ம இதை ட்ரை பண்ணுறோம் இன்றைக்கி. ஸோ இதுதான் என்னுடைய வந்து ஒரு பேசிக் ஹிஸ்ட்ரி. கியூபாவில் வந்து இதனுடைய மாஸ்டர்லாம் இருக்கிறாங்க, இந்த ரோலர்ஸ்னு சொல்லுவாங்க ஆக்சுவலாக, அவங்க வந்து சிகார் ரோலர்ஸ். அந்த கையிலே வந்து வித்த கட்டுறவங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதே மாதிரி கையிலேயே வந்து இது வித்த கட்டுறது. அண்ட் உள்ளாடி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஏகப்பட்ட லேயர்ஸ் இருக்கும் ஆக்சுவலாக. அந்த லேயர்ஸ் எல்லாம் சூப்பராக டெவலப் பண்ணி மார்க்கெட்டில் செல் பண்ணும்போது இதனுடைய ரேட் வந்து ஹை. ஸோ நிறைய லோ குவாலிட்டி முதல் கொண்டு ஹை குவாலிட்டி வர இது பண்ணுறாங்க. ஸோ வேர்ல்டு வைடு ஃபுல்லாக இதை வந்து சப்ளை பண்ணுறாங்க ஃப்ரம் கியூபா, எக்ஸப்ட் அமெரிக்கா. ஸோ அமெரிக்காவில் வந்து இது தடை, தடைன்னு இல்லை, கியூபாவில் தயாரிக்கிற எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் அமெரிக்காவில் தடை. ஸோ அமெரிக்காவில் வந்து இது இல்லை. பட் அமெரிக்கன்ஸ் வந்து நிறையா சிகார் லோக்கல் தயாரிக்கிறாங்க, அங்கேயே புகையில் விளைவிச்சு தயாரிக்கிறாங்க. பட் இருந்தாலும் இந்த மார்க் வந்து அவங்களுக்கு கிடைக்கவே இல்லை. ஸோ அதில் வந்து கியூபா இன்றைக்கும் அந்த மார்க்கெட்டில் பிடிச்சு நிற்கிறது அவங்களுடைய இந்த ஒன்லி மெயின் குவாலிட்டியான அந்த சிகார் தான். ஸோ இதுதான் என்னுடைய பேசிக் ஹிஸ்ட்ரி. அப்புறம் இதனுடைய ப்ராசஸ் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப ஆக்சுவலாக நம்ம விஸ்கி பிராண்டி எல்லாம் ரொம்ப கோடை போட்டு அதை ஏஜில் பண்ணி தயாரிக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில்
சைடில் இந்த சிகாரும் அந்த மாதிரி தான் பண்ணுறாங்க ஆக்சுவலாக. ஸோ இந்த சிகார் பண்ணுற மெத்தட் என்ன அப்படின்னா, இந்த ப்ராசஸ், அதாவது இப்போ இன்றைக்குள்ள காலகட்டத்தில் பண்ணுற ப்ராசஸ் என்ன அப்படின்னா, இன்றைக்கு மட்டும் இல்லை 200 இயர்ஸ்க்கு முன்னாடியே வந்து இவங்க வந்து இந்த ஒரு ப்ராசஸ் வந்து லான்ச் பண்ணிட்டாங்க. அது என்ன அப்படின்னு சொன்னால், அந்த புகையிலேருந்து இலைகளை பறித்து அதை காய வைக்கிறாங்க ஆக்சுவலாக. ஸோ காய என்ன அப்படின்னா, ஒரு கயிறில் கட்டி அதை ஒரு ரூமில் ஸ்டோர் பண்ணுறாங்க. ஸ்டோர் பண்ணி அதை ட்ரையாக அதில் வந்து வாட்டர் தெளிக்கிறாங்க ஆக்சுவலாக. தண்ணி தெளித்து அதை ப்ராப்பர் ரொம்ப ட்ரை ஆகாமல் பார்த்துக்கிறாங்க. காரணம் என்ன அப்படின்னா, ரொம்ப ட்ரை ஆனால் அது வந்து ஒரு மாதிரி பொடி மாதிரி ஆகிடும். அதுக்காக அதை தண்ணி தெளித்து அதை அப்படி ஈரப்பதத்தோடய வச்சு லைக் ஒரு ஷீட் மாதிரி வந்து கொண்டு வர்றாங்க. ஆல்மோஸ்ட் 1 இயர் வந்து அதை வந்து அந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி அந்த ஒரு லீஃபை வந்து தயாரிக்கிறாங்க. இதுக்குள்ளே இருக்க லீஃபெல்லாம் அந்த மாதிரி தயாரிச்சது தான். அந்த டைமில் அதுக்கு ஏதாவது ஒரு ஸ்மோக் எஃபெக்ட் வேணும் அப்படிங்கிறதுக்காக அந்த காய வச்சிருக்கிற அந்த இலைகளுக்கு கீழே தீம் ஊட்டுறாங்க. தீம் ஊட்டி அதுலேருந்து வரக்கூடிய ஸ்மோக் வந்து இந்த லீஃபில் வந்து அப்படி படியுது. ஸோ அப்படி படியும்போது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்மோக் எஃபெக்ட், அதாவது லைக் ஒரு ஃப்ளேவர் வந்து ஸ்மோக் ஃப்ளேவர் வந்து அது கொடுக்குது. ஸோ அந்த மாதிரி இதை ரொம்ப கவனமாக ப்ரிப்பேர் பண்ணி தான் இந்த மாதிரி அவங்க லாஸ்ட்டில் ரோல் பண்ணி மார்க்கெட்டில் செல் பண்ணுறாங்க. ஸோ மினிமம் 1 இயர் அதை வந்து ஸ்டோர் பண்ணுறது வந்து ரொம்ப வழக்கமாக வச்சுருக்கிறாங்க. புகையிலை இலைகளை வந்து இங்கே 3 விதமாட்டு வந்து பிரிச்சிருக்கிறாங்க. நுனி இலை, இடையில் உள்ள இலை, அண்டு வந்து ரொம்ப முதிர்ந்த இலை. ஸோ அந்த நுனி இலையோட பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா லிகரோ. இந்த லிகரோ தான் வந்து ஃபஸ்ட் லேயரில் வந்து அவங்க சுட்டுறாங்க. அதாவது ஃபஸ்ட் லேயர்னால் இன்சைட்லேருந்து ஃபஸ்ட் லேயர். ஸோ இந்த ஃபஸ்ட் லேயர் என்ன அப்படின்னா, அந்த லிகரோ லீஃப் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃப்ளேவரை கொடுக்குது ஆக்சுவலாக, ரொம்ப லைட்டான ஃப்ளேவர். அப்புறம் செகண்ட் லேயரில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அந்த லீஃப் வந்து ரொம்ப சிறிய இலையும் இல்லாமல் ரொம்ப பெரிய இலையும் இல்லாமல் ஒரு மீடியம் ரேஞ்ச் இல்லை. அதனுடைய பேர் என்னென்னா சீக்கோ. அது என்ன அப்படின்னா, இந்த லிகரோ லீஃபை விட கொஞ்சம் ஸ்ட்ராங்கான ஒரு ஃப்ளேவர் கொடுக்குறது, ஸ்ட்ராங்கான ஒரு அரோமா கொடுக்குறது. அண்ட் 3வது லேயர் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் முதிர்ந்த இலைகள், அதாவது அதனுடைய பேர் வெலாடோ. ஸோ அதுதான் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு போதை கொடுக்குற ஒரு லைஃப்னு சொல்கிறாங்க ஆக்சுவலாக. இந்த மாதிரி 3 லேயரில் தான் என்னுடைய மேட்ரே இருக்குது. அதுக்கப்புறம் இதில் 4வது லேயரை என்ன அப்படின்னா பைண்டர். பைண்டர் தான் வந்து என்னுடைய ஷேப் அந்த மாதிரி கரெக்டாக ப்ராப்பராக கொடுக்குறது. அந்த பைண்டர் என்னென்னா, ஒரு சில இலைகளை அதுக்குன்னே தனிமையாக பதப்படுத்தப்பட்டு செப்பரேட்டாக இல்லைன்னு இல்லாமல் ப்ராசஸ் பண்ணுறாங்க. ப்ராசஸ் பண்ணி அதை பைண்டர் வந்து திக்காக இருக்கும். அதை தான் வந்து பார்டராக பைண்டராக கொடுக்குறாங்க. அந்த பைண்டர் தான் என்னுடைய அந்த ஷேப்பை வந்து ப்ராப்பராக கொண்டு வருது. அதுக்கப்புறம் 5வது லேயர் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு ரேப்பர். இந்த ரேப்பர் என்ன அப்படின்னா, இந்த ரேப்பர் தான் லுக்கு. முதல்ல நம்ம பார்க்கும்போது உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஆக்சுவலாக, ஒரு லைட் ப்ரௌனில் இருக்குது. இந்த லைட் ப்ரௌன் வந்து கொடுக்குற ஒரு லீஃப் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு ரேப்பர், அதாவது செப்பரேட்டாக பதப்படுத்தப்பட்டு அதுக்குன்னு சில ஒரு ப்ராசஸ்லாம் பண்ணி நல்லா பிக்மெண்ட்லாம் பண்ணி எடுத்து ரொம்ப லைட் ஆக்குறாங்க. லைட் ஆக்கி அண்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆக்குறாங்க. அதை தான் இந்த மொத்த அந்த ரோல்ஸை வந்து ரோல் பண்ணுறாங்க, அதாவது ரேப் பண்ணுறாங்க. ரேப் பண்ணி மார்க்கெட்டில் செல் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஒரு 5 விதமான ஒரு ப்ராசஸில் தான் வந்து இந்த சிகாரை வந்து தயாரித்து மார்க்கெட்டில் செல் பண்ணுறாங்க. இந்த லீவ்ஸ், அதாவது எஸ்பெஷலி இந்த லீவ்ஸில் தான் இதனுடைய குவாலிட்டிஸ் வந்து பக்காவாக இருக்குது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த லிகரோ, இந்த சீக்கோ, அந்த ப்ராசஸில் இந்த ப்ராப்பரான லிகரோ லீஃபு ஆர் சீக்கோ லீவ்ஸ் இல்லாமல் மற்ற இலைகளை வச்சு கொடுக்குறது வந்து ரொம்ப மோசமான குவாலிட்டி. மீன்ஸ் அதில் வந்து அந்தளவுக்கு ஒரு பெர்ஃபெக்டான குவாலிட்டி இருக்காது. பட் இந்த மாதிரி கியூபாவில் தயாரிக்கிறதுல, மெயின்லி கியூபாவில் வந்து வெளியே வர்ற எல்லா சிகாருமே அந்த மாதிரி லிகரோ அண்ட் சீக்கோ லீஃபில் ப்ராப்பராக ரோல் பண்ணி தான் வந்து செல் பண்ணுறாங்க. ஸோ அதனால தான் அதனுடைய குவாலிட்டி இன்றைக்கி ரொம்ப தரமானதாக இருக்குது. ஸோ நம்ம ஊரில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 500, 600, 1000, 2000 இருக்குது ஆக்சுவலாக, 2 லட்சம் இருக்குது ஆக்சுவலாக. பட் அது அந்த இதில் லீஃப்க்கு காரணம் என்ன அப்படின்னா, அதில் யூஸ் பண்ணுற அந்த லீஃப் அந்த புகையில் தான் மெயின் காரணமாக இருக்குது. அந்த ரேட்டை நிர்ணயிக்கணும் அந்த லீஃபோட குவாலிட்டி தான். இந்த மாதிரி கியூபாவில் தயாரித்து செல் பண்ணுற டைமில் நிறைய வந்து போலி புகையில், அதாவது போலி டொபாக்கோ வந்து தயாரிச்சிருக்காங்க. போலி சிகார் வந்து தயாரித்து செல் பண்ணியிருக்காங்க. அந்த டைமில் ஃபிடல் காஸ்ட்ரோ, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், ஒரு ஃபேமஸான ஒரு ஆள். அந்த ஃபிடல் காஸ்ட்ரோ டைமில் அந்த கியூபாக்குன்னு சொல்லி தனி ஒரு முத்திரை கொடுக்கணும், அது அந்த சிகாருக்கு முத்திரை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு கியூக்யூசி மெத்தடில் வந்து செக்ரிகேட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு மட்டும்தான் நம்ம வந்து ஒரு ஒரிஜினல் கியூபா சிகரெட்டு, அது எக்ஸ்பென்சிவ் சிகரெட்டுன்னு நம்ம சொல்ல முடியும் அப்படிங்கிறதுக்காக ஒரு அக்மார்க் முத்திரை மாதிரி ஹபனாஸ் அப்படிங்கிற ஒரு டைட்டில் கொடுத்துருக்காங்க ஆக்சுவலாக. எந்த ஒரு சிகாரில் வந்து ஹபனாஸ் அப்படிங்கிற பேர் வருதோ அந்த சிகாரில் வந்து ரியலி ஒரிஜினல் சிகார் அப்படிங்கிற மாதிரி அவங்க முத்திரை கொடுத்துருக்காங்க. அண்ட் ஈவன் வேர்ல்டு வைடு ஹபனாஸ் அப்படிங்கிற ஒரு சிகாரை எவ்வளோ காசு கொடுத்து வாங்குறதுக்கும் நிறைய பிஸ்னஸ் மேன், நிறைய பேர் ரெடியாக இருக்கிறாங்க அந்த ஒரு சிகாரை வாங்கி ட்ரை பண்ணுறதுக்காக. இதாங்க இன்றைக்கி என்னுடைய ஒரு ப்ராசஸும், நம்ம ஏற்கனவே ஹிஸ்ட்ரியும் ப்ராசஸும் பார்த்தாச்சு. இதை கண்டிப்பாக நம்ம இன்றைக்கி ட்ரை பண்ணி ஆகணும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப நாள் ஆசை. ஸோ நம்ம இன்றைக்கி ட்ரை பண்ணுவோம். ஸோ இதை ட்ரை பண்ண என்ன அப்படின்னா, அந்த ஃப்ரெண்டில் இருக்கிற அந்த நுனியை வந்து கட் பண்ணுவாங்க ஆக்சுவலாக. இந்த கட் பண்ணுறது எதுக்காக அப்படின்னா, அதை கட் பண்ணும்போது தான் அதுக்கு உள்ளாடி இருக்கிற அந்த லைன்ஸ் எல்லாம் ப்ராப்பராக வந்து விரிஞ்சு நம்ம அதில் ஃபயர் பண்ணும்போது சூப்பரான ஒரு ஃபீல் கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால இந்த பாகத்தை க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. இதை கட் பண்ணுறதுக்காகவே நிறைய கட்டர் மார்க்கெட்டில் வருது, அதாவது ரொம்ப டிஃப்ரெண்டான கட்டர், ரொம்ப ஷார்ப்பான கட்டர்.
ஸோ இந்த ஒரு சிகரெட் நம்ம ட்ரை பண்ணுறதுக்காக அந்த மாதிரி ஒரு கட்டர் வாங்கணுமா அப்படிங்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் ஸ்டார்டிங் ப்ரைஸு 2000 ரூபீஸ் ஆக்சுவலாக. ஸோ அது எதுக்குமா வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் இன்றைக்கி எடுத்துக்காது என்ன அப்படின்னா நம்ம டூலு. ஸோ இந்த ஒரு நைஃப் வச்சு தான் நம்ம இன்றைக்கி இதை கட் பண்ண போகிறோம். கட் பண்ணி நம்ம ட்ரை பண்ணலாம் வாங்க. சும்மா அது கையில் கையில் இருந்தாலே சும்மா வேறு லெவல் நாங்கள் ரொம்ப சரியாக ரொம்ப கெத்தாக இருந்த மாதிரி இருக்குது. லெட்ஸ் சீ நம்ம இது இப்போ கட் பண்ணுவோம் எப்படின்ட்டு. ஸோ கட் பண்ணுறதுக்கு என்ன அப்படின்னு சொன்னால் நம்ம நார்மலாக கட் பண்ணுற மாதிரி ஒரு கட்டர் ஒரு நைஃப் தான் எடுத்து நான் கட் பண்ணுறேன். லெட்ஸ் சீ கத்தி வர ரொம்ப ஷார்ப்பாக இருக்குது. நான் கட் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு. வாவ் கட் பண்ணும்போது சூப்பராக போகுது. எஸ் யூ கேன் சீ இன்சைட் எப்படி வச்சுருக்காங்க அப்படிங்கிறது. ஸோ ரொம்ப ப்ராப்பராக ரொம்ப அருமையாக இருக்குது ஆக்சுவலாக உள்ளாடி. ஸோ நிறைய லேயர்ஸ் தான் வச்சுருக்காங்க. ஸோ இந்த ஒரு சிகாருக்கு உள்ளாடி அவ்வளோ ஹார்ட் ஒர்க் இருக்குது அவங்களுக்கு. இந்த ஒரு சிகாருக்கு உள்ளாடி அவ்வளோ ஒரு ஹார்ட் ஒர்க் இருக்குது. அந்த ஒரு ஹார்ட் ஒர்க்கு வச்சு தான் வந்து ரொம்ப இது பண்ணி எடுக்கிறாங்க. அண்ட் ஈவன் வருஷங்களாட்டி இதை நம்ம ஊரில் வந்து பீடி சுற்றுவாங்க அந்த காலத்தில். அந்த பீடி சுற்றுற மாதிரி தான் அந்த கியூபாவில் அது ஒரு குடிசைத்துள்ளாகவும் நிறைய இடத்துல இருக்குது ஆக்சுவலாக. ஸோ அந்த மாதிரி பண்ணுறதெல்லாம் வந்து ஹைலி எக்ஸ்பென்சிவ் சிகார்னு சொல்லலாம். ஓகே கைஸ், நம்ம இதை ஃபயர் பண்ணி நம்ம ட்ரை பண்ணலாம் எப்படின்ட்டு. என்னென்னு தெரில, அடோன்னு ரொம்ப பயமாகவும் இருக்குது. இதோட எதாவது ஆக போகுதான்னு தெரில. ஸோ ஓகே, நம்ம அடிச்சிக்காத சரக்கா. ஸோ அந்த சரக்கை விட இதில் என்னடா இருக்க போகுது பார்க்கலாம். ஆக்சுவலாக இது உடனே தீ பிடிக்கான்னு சொன்னாங்க, ரொம்ப நேரம் தீ வச்சுட்டு இருக்கணுமா ஆக்சுவலாக. ஸோ லெட்ஸ் சீ. ஃபயர் பண்ணியாச்சு, லெட்ஸ் ட்ரை. ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குங்க ஆக்சுவலாக. என்ன அப்படின்னா அந்த உள்ளே இழுக்கிறதுக்கே ஒரு தம் வேணும் போலுக்கு, அவ்வளோ தூரத்துக்கு இழுக்க வேண்டியது இருக்குது ஆக்சுவலாக. திரும்ப ஒருக்க பஃப் பண்ணிட்டு சொல்கிறேன் என்ன அப்படிங்கிறது. நான் சொன்ன மாதிரி என்னோடய டேஸ்ட் என்னன்னு சொல்லி என்னால் சொல்ல முடியல. ஸோ நார்மலாக ஒரு புகையில் ஒரு ஸ்மெல், டொபாக்கோட ஸ்மெல் வருது. நார்மலாக பார்க்குற நம்ம சிகரெட்லேருந்து வரக்கூடிய அந்த ஒரு சின்ன ஸ்மெல் வருது. அண்டு பழைய காலத்தில் வந்து எங்கள் வீட்டில் எங்கள் அப்பாவில் வந்து சுருட்டு குடிப்பார் ஆக்சுவலாக. அந்த சுருட்டுன்னு சொல்லுவாங்க, அவங்களுக்கு தெரியும் ஆக்சுவலாக. நம்ம ஊரில் அந்த புகையில் சுருட்டு வச்சுருப்பாங்க சுருட்டு. எக்ஸாக்ட்லி சேம் கான்செப்ட் தான். ஸோ அந்த அதனுடைய அவர் ஸ்மோக் பண்ணும்போது உள்ள ஸ்மெல் வந்து கிடைக்குது. அண்டு இதில் வேறு ஒன்றும் சொல்ல, இதோடைய இதை ஸ்மோக் பண்ணால் நமக்கு போதையருமா கிக்கேறுமா அப்படிங்கிறது வந்து ஐ எம் அன்ஏபிள் டு எக்ஸ்பிளைன். காரணம் என்ன அப்படின்னா, நம்ம ஐ எம் நாட் அ ஸ்மோக்கர். அண்ட் ஈவன் டோன்ட் நோ அதனுடைய டேஸ்ட் என்ன இருக்குது அப்படிங்கிறது வந்து இதுவரைக்கும் ட்ரை பண்ணதில்லை, ஐ மீன்ஸ் ஃபீல் பண்ணதில்லை. ஓகே கைஸ், இந்த ரிவ்யூ இவ்வளோ தான். இதுக்கு மேலே ரிவ்யூ பண்ணுறதுக்கு இதில் ஒன்றும் இல்லை. நமக்கு தெரியாத மேட்ரு, நமக்கு தெரிஞ்ச மேட்ரு ஆனால் நம்ம அதனுடைய டேஸ்ட் எல்லாம் வந்து டீட்டெயிலாக விவரிக்கலாம். இஃப் இட் இஸ் ஆல்கஹாலிக் ட்ரிங்க்ஸ். ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கணும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்க, அப்போ தான் இந்த சேனல் அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோஸும் உடனே உங்கள் நோட்டிஃபிகேஷன் வரும். கைஸ், ஸ்மோக்கிங் கில்ஸ், ஸோ டோன்ட் ஸ்மோக் அட் ஆல். ஸோ ஸ்மோக்கிங் கில்ஸ் என்ன அப்படிங்கிறத அடுத்த ஒரு வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ அன்டில் தென், பாய் பாய். சீஸ் கைஸ்.